பிரதமர் மோடி தொடங்கி வைத்த சென்னை மைசூர் வந்தே பாரத் ரயில் சாதாரண ரயில்களை விட பல மடங்கு சிறப்பம்சங்களை கொண்டது. ரயிலில் என்னென்ன வசதிகள் உள்ளன, பயண சுகம் எப்படி என்பது குறித்த சுவாரஸ்ய தொகுப்பு இதோ. பொதுவாக பயணத்தை வெறுப்பவர்கள் கூட ரயில் பயணத்தை ரசிப்பார்கள். அதிலும் வழக்கமான ரயில்களை காட்டிலும் பல மடங்கு சொகுசு என்றால் சொல்லவா வேண்டும்? அப்படி ஒரு சுகமான பயணத்தை கொடுக்கும் ரயில்தான் இந்த வந்தே பாரத் ரயில். பெங்களூருவில் சென்னை மைசூர் வந்தே பாரத் ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். 1128 இருக்கைகளுடன் கூடிய 16 பெட்டிகளை கொண்ட இந்த ரயில் காட்பாடி பெங்களூரு ரயில் நிலையங்களில் மட்டும் நின்று செல்லும். சாதாரண ரயில்களில் அவசர காலங்களில் செயினை இழுத்து ரயிலை நிறுத்தலாம். ஆனால் வந்தே பாரத் ரயிலில் அவசர காலங்களில் ரயில் பயணிகள் ஓட்டுநரிடம் நேரடியாக தகவல்களை பரிமாறும் வகையில் டாக் பேக் வசதி ஒவ்வொரு பெட்டியிலும் உள்ளது. இது வந்து எமர்ஜென்சி டாக் பேக் எடுத்துருவாங்க. இது எதுக்குன்னா, நம்ம சப்போஸ் டிரைவர்கிட்ட பேசணுன்னா புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெயிட்னு சிக்னல் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அப்புறம் டாக்னு சிக்னல் வரும், அப்போ டிரைவரோட வந்து பேசுவார். நம்மளும் டிரைவர்கிட்ட பேசலாம், இந்த ஸ்பீக்கர் மூலம் பேசலாம். சப்போஸ் டோர் ஓப்பன் ஆகல, க்ளோஸ் ஆகல, எது ப்ராப்ளம் இருந்தாலும் டிரைவர்கிட்ட சொல்லுவாங்க. அதுதான் வச்சிருக்கேன் எமர்ஜென்சி டாக் பேக்கிட்ட. இந்த ரயிலில் மழைக்காலங்களில் 650 மில்லிமீட்டர் அளவுக்கு தண்ணீர் தேங்கினாலும் தடையின்றி பயணம் செய்யலாம் என்பது கூடுதல் சிறப்பு. சாதாரண ரயில்களில் பொதுவாக ஒரே உணவகம் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்தே பாரத்தில் ஒவ்வொரு பெட்டியிலும் சிறிய வகையிலான உணவகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்பது சாப்பாட்டு பிரியர்களுக்கு டபுள் ஹாப்பி. குஜராத்தில் வந்தே பாரத் ரயில் தொடங்கப்பட்ட பிறகு மாடு மோதி ரயிலின் முகப்பு பகுதி சேதமடைந்தது. இதேபோல் ஏதேனும் ஒரு சம்பவம் நிகழ்ந்தால் முகப்பு பகுதியை உடனடியாக மாற்றும் வகையில் ஸ்பேர் முகப்பு பகுதி தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. இது எதுக்கு ஸ்பேர் வச்சிருக்காங்கன்னா, இன்கேஸ் சப்போஸ் வந்து மாடு ஏதாவது முட்டிடுச்சுன்னா இது மட்டும் தான் டேமேஜ் ஆகும். ஃப்ரண்ட்ல உள்ள கேபு எதுவுமே டேமேஜ் ஆகாது. இது வந்து அடுத்த ஷெட்டில் போயிட்டு மாத்திப்பாங்க. இது டெக்னிக்கலாக அது பண்ணது, அதுதான் பண்ணது, மெயினாக பண்ணது. சிலவங்க சொல்கிறாங்க மாடு முட்டிடுச்சு இது பண்ணிச்சுன்னு, பட் அதுக்கு அது அர்த்தம் இல்லை. இது வந்து டோட்டலாக கோச் டேமேஜ் ஆகாமல் சீக்கிரம் பண்ணுறதுக்காக ஆஸ் பர் டிசைன் ஐசியே பண்ணது. ஓகேங்களா? எப்பயுமே ஸ்பேர் ரெண்டு இருக்கும். டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஷெட்டில் போய்ட்டு மாற்றிடுவாங்க. சாதாரண ரயில்களில் வரிசைக்கு ஒரு சார்ஜிங் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கும். ஆனால் வந்தே பாரத் ரயிலில் ஒவ்வொரு இருக்கையிலும் சார்ஜிங் பாயிண்ட் இருப்பதால் பயணிகள் பவர் பேங்கை கையில் வைத்துக் கொண்டு சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை. உடன் பயணிக்கும் பயணிகள் யாரையும் தொந்தரவு செய்யக்கூடாது. அதே நேரம் படிக்கவும் செய்ய வேண்டும் என நினைக்கும் மாணவர்கள் மற்றும் பயணிகளுக்கென ரீடிங் லைட் அமைக்கப்பட்டுள்ளது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய கழிப்பறைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதுவாக பிரத்யேக கழிப்பறைகள் அமைக்கப்பட்டுள்ளன. உயர்தர வகுப்புகளில் உள்ள நவீன வசதிகளுடன் கூடிய சுழலும் இருக்கைகளை சுழற்றி ஜன்னல் வழியாக இயற்கையை ரசித்தபடியே பயணிகள் பயணத்தை மேற்கொள்ளலாம். வைஃபை வசதி, தானியங்கி கதவுகள், மணிக்கும் தன்மையிலான இருக்கைகள், பெட்டியின் வெப்பநிலைக்கேற்ப தானியங்கி முறையில் இயங்கும் நவீன குளிர்சாதன வசதி, ஒரு பெட்டியிலிருந்து மற்றொரு பெட்டிக்கு செல்ல தானியங்கி கதவுகள், பயணிகளின் பாதுகாப்பிற்காக ஒவ்வொரு பெட்டியிலும் 4 கண்காணிப்பு கேமராக்கள் என பல சிறப்பம்சங்களை கொண்ட வந்தே பாரத் ரயில் வந்தது பயணிகளுக்கு வரம்தான். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம் காலை பொழுது.
இறுதி அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.